எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். Even today our Lord is going to speak with us. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். And he is going to change our life. நம்முடைய தரிசனத்தை புதுப்பிக்க போகிறார். And he is going to renew our vision. Hallelujah. Hallelujah. ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனம். When you take from Isaiah chapter 41 and verse 15. அதற்கு முன்பதாக எங்களுடைய சவுண்ட் உங்களுக்கு கிளியரா இருந்தா கிளியர்னு சொல்லுங்க. ஓ டெனிஸ் பிரதர், கிளியர் பாஸ்டர், தேங்க் யூ சோ மச். சோ 41:15. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். You will be a new threshing instrument with many sharp teeth. You will tear your enemies apart, making chaff of mountains. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved, அநேக நேரத்துல நாம பலவீனமா சோர்ந்து போய் எக்ஸ்பைரி ஆன மாதிரி, காலாவதி ஆன மாதிரி, இப்ப இருக்கிற நாட்கள் என்னால போட்டி போட முடியல, இப்படி நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறோம். So many times we feel so exhausted and think I am already expired, so I cannot just cope up with the current situation, what is going on right now. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், But today God is speaking with you. நான் உன்ன புதிய கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக மாற்றுவேன். I am going to make you as a new threshing instrument. பாஸ்டர், எனக்கு புரியலையே, இது என்ன சொல்ல வரீங்க, புரியலையே. Pastor, what does that mean? கடந்த நாட்கள்ல போர் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு மிஷின், அந்த ஓல்டு நாட்கள் உள்ள டெக்னாலஜி, அந்த யந்திரம், அது உள்ள போட்டு இப்படி சுத்துவாங்களாம். அது சுத்தும்போது அது அந்த பதர் தனியாக, அந்த நல்ல நிற்கதி தனியாக வந்து விழுமா. So they'll just roll the instrument where the grains are being threshed. அது அது காற்று முகத்துல, காற்று அடிக்கிற அந்த டைரக்ஷன்ல உள்ள வச்சு சுத்த 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 அது உள்ள தனியாக பிரிந்து விழுமா. So the chaff and the grain will be separated as when you just roll that instrument towards the wind. அந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா, உள்ள வந்து பற்கள் இருக்கிற மாதிரி, அவை அதாவது ஒரு மாதிரி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும். அப்போ நம்ம உள்ள போய் இது வந்து ஒரு நல்ல ஒரு சுத்து சுத்து சுத்தி அது எல்லாம் டஸ்ட் எல்லாம் கிளியர் ஆகி வெளியே வந்துடும், தனித்தனியாக வந்துடும். Threshing instrument will have so many teeth inside and it will just make separate everything whichever is needed and not needed. இது பழசாயிடுச்சு அப்படின்னா, If this has been getting old, அதனுடைய வேலை ஒழுங்கா செய்யாது. It won't do its job in a proper way. அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீங்க அப்படிதான், பாஸ்டர் முன்ன மாதிரி என்னால ஓட முடியல, முன்ன மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியல, முன்ன மாதிரி தொழில் செய்ய முடியல, முன்ன மாதிரி என் சரீரம் இல்ல, என் ஜீவிதம் இல்ல, என் ஜெபம் இல்ல, சோர்ந்து போய் இருக்கீங்க. Oh, in the same way today many people, you all like that, Pastor, like before, my health condition is not good, my ministry is not good, my thinking is not good, my job is not good, my business is not good. இனிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், But today God is speaking to you. உன்னுடைய பற்களை புதிதாக மாற்றுகிறேன். I am going to change all those teeth into a new one. புதிய இயந்திரமாக மாற்றுகிறேன். I am going to make you as a new instrument. Hallelujah. Hallelujah. உன் பற்களை மாற்றேன் சொல்லல கர்த்தர். God is not saying that I am going to change the teeth inside the instrument. புதிய கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக மாற்றுகிறேன். He is going to make everything new inside the threshing instrument. Hallelujah. Hallelujah. நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் இந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து என் தரிசனத்துல இழந்து சின்னதா சின்ன சர்க்கிள்குள்ளதான் என் தரிசனம் போயிருக்கு, ஒரு சின்ன இதுல மாட்டிக்கிட்டேன், என் தொழிலா இருக்கட்டும், ஊழியரமா இருக்கட்டும், என் பெரிய தரிசனத்துல இருந்து சின்னதாக்கிட்டேன். நீங்க சொல்லலாம், You may say like this, oh, because of the problems which I'm facing every day and seeing every day, I got my vision shrinked in my life. என் வாழ்க்கை அவ்வளவுதான், திருமணத்துக்கு பிறகு இப்படி ஆயிடுச்சு, சின்னதா ஆயிடுச்சு. That is all, my life is over after marriage, my life has become very small. இந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. But I'm going to read this verse, just listen it. போர் இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். He
hear, listen to me, you will be a new threshing instrument with many sharp teeth. You will tear your enemies apart, making the shuff of mountains. இது த்ரெஷிங் அந்த யந்திரத்தோட வேலை பதறு பறந்து போய் விடும் நெற்கதிர் பக்கத்துல விழ இதுதான் அதோடைய வேலை சுத்தும் போது. So when what this threshing instrument will do, it will just separate the grain and the இங்க கர்த்தர் சொல்லுகிறார் நெற்கதிரை பண்றது இல்லப்பா, மலைகளை நீ மிதிப்ப, குன்றுகளை பதற போல பறக்க வைப்ப. Amen. But God is not saying about the grain here, but he says you will just take or blow up the mountains. நீங்க மலைகளை போரடிக்க போறீங்க. And you are going to just thresh the mountains. நீங்க குன்றுகளை பதற போல பறக்க வைக்க போறீங்க. And you tear your enemies apart. பாஸ்டர் கேட்க நல்லதா இருக்கு, ஆனா எப்படி ஒண்ணுமே ஓடலையே, என்னால ஒண்ணு ஒரு சின்ன கல்ல கூட தூக்க முடியாது. நான் ஸ்பிரிச்சுவலா பேசுறேன். Pastor, to hear it is so good. Now I cannot even move any one small stone also. கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை புதிதாக மாற்றுகிறேன். But I am speaking to you in a spiritual way. God is saying here, I am going to renew everything. Hallelujah. Hallelujah. இந்த தரிசனத்தை கர்த்தர் புதிதாக்குகிறார். He is renewing your vision. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். And God is strengthening you. உங்க சரீரத்தை பலப்படுத்துகிறார். He is strengthening your body. ஆவி ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். He is strengthening your soul and also your spirit. Hallelujah. Hallelujah. இன்ன எதெல்லாம் நீங்க போரடிக்க போறீங்க? And what all thing you are going to thresh? மீகா 4:13. When you read from Micah chapter 4:13, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்தது நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிற என்றும் நியமிப்பாய். Amen, amen. So here he is saying, rise up and crush the nations, O Jerusalem, says the Lord, for I will give you iron horns and bronze hooves, so you can trample many nations to pieces. You will present their stolen riches to the Lord, their wealth to the Lord of all the earth. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். I am sharing the word of the Lord. சாதாரண த்ரெஷிங் ஃப்ளோர் இல்ல நீங்க. You're not an ordinary threshing machine. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு கொண்டு செல்லுவார். God is going to take you to the nations. நீங்க தேசங்களுக்கு செல்வீங்க. You will go to nations. உங்க ஊழியம் தேசங்களுக்கு செல்லும். Your ministry will go to nations. இப்ப நீங்க சாதாரணமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. Maybe in a very simple way you're working. நீங்க தேசங்களுக்கு போவீங்க. But you will go to nations. உங்க தொழில் தேசங்களுக்கு விரிவடையும். Your business will be establish. இன்னைக்கு நீங்க போராடி போராடி இந்த பிரச்சனை, இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு சரியாகலையே, இது சின்ன பிரச்சனை தான், அது சரியாகலையே, அதுக்காக கவலைப்பட்டு கலங்குறீங்க. Today you are struggling and worrying because of this small problem. This is not getting proper in my life. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார். But God is speaking. என் மகனே, இது உன் தரிசனம் இல்ல. My son, this is not your vision. இது உன்னுடைய எண்டு இல்ல. This is not your end. நான் உனக்கு வச்சிருக்கிறது பெரிய தரிசனம். I have a great vision. அங்க அதை நோக்கி நான் இழுத்து செல்லுவேன். And I'm going to drag you towards that. நீ மலைகளை மிதிப்பே. You will stamp on the mountains. குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவே. And you will just take away all the நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவே. You will just crush. நீ அவர்களை கர்த்தருக்கென்று அவர்களை சேர்த்த. And you will gather them for the Lord. கர்த்தர் சொல்லுகிறார். God is saying this to you. சோர்ந்து போகாதீங்க. Don't go fury. Hallelujah. Hallelujah. இது நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனாலும் இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னதுனால உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். So we came very late for this live, but God spoke to us this word and we want to share that with you. நான் என்ன செய்யணும்? What I need to do? இந்த வசனம் சொல்லுகிறது. This verse is saying. புதியதாக மாறணும். இதோ போரடிக்கிறதுக்கு புதிய கூர்மையான பற்கொலை இருந்து புதுசா மாறணும். I need to change as a new one. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன புதிதாக்குங்க. As to the Lord, Lord renew me, Lord. நம்மளால புதிதாக்க முடியாது. We cannot make ourselves new. நிறைய பேர் நம்மளே சரியாகணும் நினைக்கிறோம். Many of us we think, oh, I need to be right. I need to be set right. இப்படி வாழ்ந்துருவேன், இப்படி நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது. Oh, I need to live like this. I need to live a holy life. No, it is impossible. அவர் துணையோட தான் வாழ முடியும். Only with the help of Holy Spirit you can live a holy life. When you are turning புதிய இயந்திரமாக மாறும்போது as a new instrument கர்த்தர் நம்முடைய எல்லையை விரிவாக்குகிறார். God is expanding our territory. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us submit ourselves in the presence of the Lord. Lord, I'm submitting. என்ன புதுசா ஒப்பு கொடுக்கிறோம். I submit as a new one, Father. என்னை மறுரூபமாக்குங்க. You transfigure me, Lord. Hallelujah. Hallelujah.
தாயின் கருவினில் நான் உருவான நாள் முதலாய் ஆதரித்து என்னையும் தேற்றி வந்தீரே. தாயின் கருவினில் நான் உருவான நாள் முதலாய் ஆதரித்து என்னையும் தேற்றி வந்தீரே. தகப்பன போல என்ன சுமந்து வந்தீரே. எப்படி பாடுவேன் நான், எப்படி போற்றுவேன் நான், எப்படி பாடுவேன் உம்மை எப்படி போற்றுவேன். எனக்கு அன்பானவர்கள், my dear beloved, நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray right. தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். I pray according to your word, Lord. போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறுங்க. இப்பொழுதே புதுசாக்குங்க. Yes, Father. ரேகா பி ஷிகாமி ஹினத்தரபா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. ஹீனிமானஹாரந்தி எல்லஹீனதி ஷஹானியா துரபா. ரீ பஹீனா துரபா ஷந்தரபா. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறவா, எல்லை இது இல்லம்மா. உன் எல்லை இது இல்லை. இந்த பிரச்சனையை பார்த்து அப்படியே சோர்ந்து போய் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க. இப்படி நான் நின்றுவேன், இது உங்க எல்லை கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தேசங்களுக்கு கொண்டு செல்றேன், உன் தரிசனத்தை பெரிதாக மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதிப்ப, சாதாரண பயிர் அல்ல. நீ பயிரை த்ரஷ் பண்றது அல்ல, கோதுமை மணியை த்ரஷ் பண்றது இல்ல, மலையை நீ த்ரஷ் பண்ணுவாத்துடைய பெரிய வல்லமை கடந்து வருகிறது. கர்த்தருடைய பெரிய மகிமை கடந்து வருகிறது. இப்பொழுது உங்களை நிரப்புகிறது தேவ பிள்ளைய. நீங்க இருக்கிற இடத்துல இப்பொழுதே நிரப்புகிறது. உங்க சரீரத்தை கர்த்தருடைய வல்லமை பலப்படுத்துகிறது. எஸ் எஸ், உங்க சரீர பலவீனங்கள் இப்பொழுது மாறுகிறது. நீண்ட நாட்களாக தொழில் இருக்கிற தடைய கர்த்தர் இப்பொழுது உடைக்கிறார், இப்பொழுது உடைக்கிறார், இப்பொழுது உடைக்கிறார். மஹிலா ஹி நகுதரஹி பசந்தி ஹிலா துரபா சந்தரபா. Thank you Lord, thank you Lord. Yes, yes. நன்றி அப்பா. நம்பிக்கையே இல்லாத நிலைமை, நம்பிக்கையே இல்ல. எந்த விதத்துல பார்த்தாலும் நம்பிக்கை இல்ல. எப்படி யோசித்து பார்த்தாலும் எதை நம்பர், there is no hope. ஒரு நம்பிக்கையும் இல்லாத தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை புறப்பட்டது, உங்களுக்கு ஒத்தாசை புறப்பட்டது. நம்பிக்கை இல்லாத நிலைமையில தடுமாறி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைய, பரத்திலிருந்து ஒத்தாசை, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை புறப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய ஒத்தாசை உங்களுக்கு வருது. ஹெல்ப் இஸ் கமிங் ஃப்ரம் ஹெவன், இட் இஸ் கமிங் ஃப்ரம் தி லார்ட் டு யூ. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. எந்த சூழ்நிலையும், எந்த காரியமும், எந்த மனிதரும் உதவி செய்ய முடியாத ஒரு நம்பிக்கையற்ற நிலைமைதான். ஆனா கர்த்தருடைய கரமோ, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு உதவி செய்யும்படி அது நீட்டப்பட்டிருக்கிறது, அது நீட்டப்பட்டிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி, ஹல்லேலூயா. அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு நீராக தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். ஓ, பிடித்துக் கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், பிடித்துக் கொள்ளுகிறவன் காப்பாற்றப்படுவான். The one who holds the hand will be saved. Yes. Hallelujah. Hallelujah. The hand and the hand le bo sukara balama. லஹந்தினி சித்திரி பாலந்தூரபா. ஹல்லேலூயா, கர்த்தர் உடைக்கிறார் எல்லா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள். அது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஒரு கல்லை எப்படி உடைஞ்சா சுக்கு நூறாகுமோ, அதே போல அவ நம்பிக்கைகள் இப்போது உடைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஓ, கல்லை போல இருதயத்துல அது தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுத்துட்டு இருந்தது. ஓ, நம்ப முடியாத நிலைமை, நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை, அது இருதயத்துல ஒரு பெரிய பாரமாக, ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை உடைத்து போடுது. எப்படி ஒரு சுத்தியை வச்சு ஒரு கல்லை உடைச்சா, ஒரு பெரிய பாறையை உடைச்சா அது உடையுமோ, ஹல்லேலூயா, அதே போல எல்லா அவநம்பிக்கைகள் உடைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். தெய்வ மகிமை நிரப்புகிறது, நிரப்புகிறது. இப்போ ஜெபிக்கிற இந்த வேளையில எல்லா அவிசுவாச எண்ணங்கள் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, எல்லா அவநம்பிக்கைகள், ஓ, அது வெளியகற்றப்படுகிறது. The hopeless situation is being, oh, casted out in the name of Lord Jesus. Hallelujah, அது வெளியகற்றப்பட்டது. நன்றி அப்பா,
நன்றி நன்றி நீர் புதிதாக மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. ஓ கர்த்தருடைய கரம் ஆண்டவரே புதிதாக மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. உடைந்த மண்பாண்டத்தை ஆண்டவரே அப்பா வேறொரு பாண்டமாக வணைய ஆண்டவரே நீர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. உடைக்கப்பட்ட நிலைமைதான், உடைந்த நிலைமைதான், ஆனா இப்ப அர்ப்பணிக்கும் பொழுது ஓ கர்த்தருடைய கரங்கள் அது உங்களை வேறு வண்ணமாக வணைகிறதை நான் பார்க்கிறேன். ஹாலேலூயா. நன்றி. ஒரு புதிதாக்கப்படுகிற நிலைமை, கர்த்தருடைய மறுரூபத்தின் நிலைமை. ஹாலேலூயா. ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிறது, இப்போதே நிரப்புகிறது. நன்றி ஆண்டவர், நன்றி. தொட்டதற்காக நன்றி அப்பா. இப்போதே ஒரு பெரிய விடுதலை, பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். செபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.